எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம சூடோ சயின்ஸ் பத்தி பார்க்க போறோம். எப்போதுமே அறிவியலுக்கு எதிரி ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது சயின்ஸ் வெர்சஸ் ரிலிஜியன் சொல்லுவாங்க. ஆனா இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. பகுத்தறிவுங்கிறது ஏதோ ஆன்மீகத்துக்கு எதிரிங்கிறது மாதிரி சில அபிப்பிராயம் இருக்கு. பகுத்தறிவு வந்து ஆன்மீகத்துக்கு எதிரி இல்ல, பகுத்தறிவு மூட நம்பிக்கைக்கு எதிரானது. பகுத்தறிவு என்பது மூட நம்பிக்கைக்கு எதிரான விஷயம். அது அனாவசியமா ஆன்மீகத்தோட கொண்டு போய் போட்டி போட வைக்க வேண்டியது இல்லை. ஆன்மீகம்ங்கிறது ஆன்மாவை மேம்படுத்துகிற முயற்சி, அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது. ஆன்மீகம்ங்கிறதே ஆண்டவனை நினைச்சிட்டு மனுஷனுக்கு உதவி பண்றது தான். பகுத்தறிவு என்ன சொல்லுதுன்னா, நீ அதையே ஆண்டவனை நினைக்கிற மனுஷனே நினைச்சிட்டு மனுஷனுக்கு உதவி பண்ண. இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் கண்டிப்பா மோதலே கிடையாது. இந்த வீடியோ கடவுளை பத்தியோ கடவுளுக்கு எதிரான வீடியோவோ இல்ல. ஆனா எப்படி கடவுளை பொய்யா பிரதிபலிச்சு போலி சாமியார்கள் உருவெடுக்கிறாங்களோ, அதே மாதிரியே அறிவியல போலியா பிரதிபலிச்சு நிறைய போலி அறிவியலாளர்கள் உருவாகுறாங்க. அவங்கள இங்கிலீஷ்ல சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல குறிப்பா இந்த சோசியல் மீடியா அதிகமா வந்ததுக்கு அப்புறம் நிறைய போலி அறிவியலாளர்கள் உள்ளார வந்துகிட்டே இருக்காங்க. இது மருத்துவத்துல மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்ட்லயுமே இந்த அறிவியலாளர்கள் போலி அறிவியலாளர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. போலி அறிவியல்னா என்ன, அது எதனால இப்ப அதிகமாகுது, அதை எப்படி நாம புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர்றது, உண்மையான அறிவியல் நோக்கி எப்படி பயணிக்கிறது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அறிவியல் அப்படிங்கிறது ஆதாரத்தின் அடிப்படையில உருவாகிற ஒரு வகையான தொகுப்பு தான். அதுல ஒரு நோயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நோய் எதனால வருது, இந்த நோயை எப்படி கண்டறியலாம், அந்த நோய்க்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படிங்கறத ஆராய்ஞ்சு ஆராய்ச்சிகள் அடிப்படையா ஆதாரங்களை கொடுக்கும். அந்த ஆதாரங்களின் அடிப்படையில நம்ம நோயை அணுகும், இதுதான் அறிவியல். ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். அறிவியலோட அடிப்படை ஆதாரம்னு சொன்ன, அது மட்டும் கிடையாது, டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சகிப்புத்தன்மை, பிறரோட நம்பிக்கைக்கும் மதிப்பு கொடுக்கறது தான் உண்மையான அறிவியல். ஆன்மீகம்ங்கிறது வாழ்க்கை நெறியை சார்ந்தது, அது எப்படி நம்ம வாழ்க்கை நெறியோட வாழணும் அப்படிங்கறதுல பயணிக்கிறது. சோ இது ரெண்டும் வேற வேற விஷயம். ஆனா இதற்கு இடைப்பட்ட மாதிரி சில விஷயங்கள் அணுகிற மாதிரி இருக்குது. அதாவது கடவுளின் பெயரை தவறாவோ அல்லது இல்லாத ஒரு கடவுளை இருக்குன்னு சொல்லியோ அல்லது இருக்கிற கடவுளை மிகைப்படுத்தியோ சொல்லல, அவர் வந்து போலி சாமியார் அப்படிங்கிறோம். அதே மாதிரிதான் போலி அறிவியல் அப்படிங்கிறதும் மருத்துவத்திலேயோ அல்லது அறிவியலையோ இல்லாத ஒரு தகவலை இருக்குன்னு சொல்லியோ, இருக்குங்கிற ஒரு தகவலை இல்லைன்னு சொல்லியோ, இருக்கிற ஒரு தகவலை மிகைப்படுத்தியோ, இல்ல நம்ம உடம்புல அதிகமான விளைவுகளை ஏற்படுத்துற ஒரு விஷயத்த ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லியோ நாம ஒரு விஷயத்த பரப்பல, அது போலி அறிவியல் ஆகுது. இத ஆங்கிலத்துல சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மருத்துவத்துல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஃபீல்டுலயும் இருக்கு, எல்லா நாட்டிலையும் இருக்கு. குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஆழ்ந்து நமக்கு நல்லா புரிஞ்ச விவசாயத்திலேயே கூட இது இருக்கு. சமீப காலத்துல நான் சூடோ சயின்ஸ்ல அனுபவப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீமை கருவேல மரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை தப்பான மரம், ஒரு கெட்ட மரம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. இன்டர்நெட்ல போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து இது கெட்ட மரமா இருக்கிறதுக்குரிய தரவுகளை தேட ஆரம்பிச்சாங்க. அதை கெட்ட மரம் கெட்ட மரம்னு சொன்னவங்களோட குறிப்புகளை எடுக்க ஆரம்பிச்சாங்களே ஒழிய, அவங்க அதுல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 100 அடி 200 அடி வரைக்கும் அதோட வேறு போகும் அப்படின்னு சொன்னாங்க. அது எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் காட்டுல இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சுக்கும், அதனால பூமியே பாலைவனமா மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் அப்பட்டமான போய், ஒரு மரத்தோட அடிப்படை தன்மையே அது வேர்ல இருந்து தண்ணியை உறிஞ்சி அது காட்டுல வந்து வெளியில விடும். அது சுவாசிக்கல, டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, அப்ப குளிர்ந்த காற்றை வந்து காத்துல விடும். இது அடிப்படையில எல்லா செடிகளுமே செய்யறது தான். ஆனா இந்த சீமை கருவேல மரம் அதை ரொம்ப கம்மியா செய்யும். அப்படி பார்த்திருந்தா உண்மையாவே சீமை கருவேல மரத்துக்கு தான் நம்ம அவார்டு கொடுத்து சிறந்த மரம்னு சொல்லி அவார்டு கொடுத்துருக்கணும். ஏன்னா அது ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல கூட வாழக்கூடிய தன்மை இருந்ததுனால அதுக்கு அந்த அவார்டை கொடுத்துருக்கணும். ஆனா நாம அதை செய்யல. மரம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது கோர்ட்டு வரைக்கும் போய் தீர்ப்பாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு வருஷத்துல வந்து ஒழுங்கா நடைமுறைப்படுத்தப்படல. கோர்ட்டுக்கு இந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு. கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மூத்த விவசாய கல்லூரியிலிருந்து ஒரு பேராசிரியரை நியமிச்சு இது தொடர்பாக ஒரு ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ண சொன்னாங்க. ஸோ இதுவுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதுவுமே ஒரு சூடோ சயின்ஸோட ஒரு அடிப்படை தான். அடிப்படையில் ஆதாரங்களை கொண்டு ஒரு முடிவுக்கு போகாம முடிவு எடுத்துட்டு அதுக்கான ஆதாரத்தை தேடினா அதுதான் சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சூடோ சயின்ஸ் ஏன் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 4 காரணம் இருக்கு. முதலாவதா அறிவியல். அறிவியலே ஒரு முழுமையான விஷயம் கிடையாது. அறிவியல்ல எது தெரியுதோ அதை தெரியுதுன்னு சொல்லுவாங்க, எது தெரியலையோ அதை தெரியலன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு வியாதி எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கான காரணம் என்னன்னே தெரியலன்னா நம்ம இடியோபதிக் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அப்படியே தெரிஞ்ச சில நோய்களுக்குமே அதற்கான வைத்தியம் இல்லாம கூட இருக்கும். அங்கேயும் அறிவியல் என்ன சொல்லிடும் அப்படின்னா, இதுதான் இந்த வியாதி, ஆனா இந்த வியாதிக்குரிய மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆதாரம் வந்து உருவாக உருவாக நம்மளோட அடிப்படை கோட்பாடுகளின் நம்ம நம்பிக்கையை வந்து அறிவியல் வந்து மாத்திக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட வாசு, அந்த காலத்துல ஒரு அப்ப இருந்த மனிதனுக்கு புரிந்த ஒரு அறிவியலை வச்சு வீடு இப்படி கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன அதே அறிவியலை இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அது ஒரு வகையான சூடோ சயின்ஸ் தான். ஆனா இன்னைக்கு நாம சில விஷயங்கள்ல அறிவியல்ல முன்னேற்றம் அடைஞ்ச பிறகு அதுல நம்ம வாஸ்துவை மாத்திருக்கணும், ஆனா மாத்த விடாம பண்ணி அதை சூடோ சயின்ஸாவே
செய்ய விடுறான். ஆனா உண்மையாவே வாஸ்து அன்றைய காலத்துல ஒரு வீடு கட்டுவதற்கான ஒரு அறிவியலா தான் செயல்பட்டுச்சு. அதன் மாதிரி இன்னைக்கு இருக்கிற இந்த தரவுகள் ஆதாரங்கள்னு நம்ம ஒரு விஷயத்துல சொல்லிட்டு போயிடும். இது சாதாரணமா வர்றது கிடையாது. இது பலவித கட்ட ஆராய்ச்சிகள்லயும் பல பேர் இதை கேள்வி கேட்பாங்க, பல பேருக்கு பதில் சொல்லி பல பேர் இந்த எவிடன்ஸை ஜென்ரேட் பண்ணி ஒரு முழுமையான தகவலை கொடுப்பாங்க. ஆனா இந்த சூடோ சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே யாராவது ஒரு கேள்வியை கேட்டாங்க அப்படின்னா உடனே ஒரு கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப நான் இதை பேசினேன் அப்படின்னாலே இதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு கார்பரேட் கைகூலி, நீ ஒரு இலுமினாட்டி, இந்த மாதிரி சில கான்ஸ்பிரசி தியரிஸை சொல்லி போலி அறிவியல நம்ம மத்தியில பூத்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்ற தரவுகள் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு பூர்த்தியே இல்லாம இருக்கும். அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா அறிவியல் இருக்கிற சில சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க, சில சில சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒண்ணு கோத்து அப்படியே நமக்கு நம்புற மாதிரி கவர்ந்து பேசி அதை நம்ம கிட்ட செலுத்திடுவாங்க. சோ முதலாவதா பார்த்தது என்ன அப்படின்னா அறிவியல் அடிப்படையிலேயே முழுமையானது கிடையாது. முழுமையா நம்மளால மாற்றங்களை கொண்டு வர முடியாது. அது அறிவியல் ஒத்துக்கும். புதுசா நம்ம சேர்க்கிற ஒரு ஒரு ஆதாரமுமே பல கட்ட ஆராய்ச்சிகளையும் பல கேள்விகளையும் பல பதில்களையும் எதிர்கொண்டு வந்ததுதான் இன்னைக்கு நம்ம அறிவியலா சொல்றோம். ஆனா இந்த சூடோ சயின்ஸ் அப்படிங்கிறது எந்த கேள்விகளையும் தன்னை உட்படுத்திக் கொள்ளாது. அதே மாதிரி யாராவது கேள்வி கேட்கிறவங்களையும் அது ஒரு பின்புலத்தை கற்பிச்சு அதற்கான இவர் இந்த மாதிரியான ஆளு இப்படிதான் பேசுவாரு அப்படின்னு சொல்லுவாங்களே உடைய விஷயத்தால லாஜிக்கால டீல் பண்ணவே மாட்டாங்க. சோ இது அறிவியலுக்கும் சூடோ அறிவியலுக்கும் இருக்கிற நேரடி லிங்க் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ரெண்டாவது இந்த போலி அறிவியல் ஏன் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை பரப்புறவங்க பெரும்பாலும் ரெண்டு காரணத்துக்காக பண்ணுவாங்க. ஒன்னு வியாபார நோக்கமா இருக்கும், இல்லைன்னா விளம்பர நோக்கமா இருக்கும். அதாவது அவங்க எல்லாருமே அந்த சப்ஜெக்ட்ல ரிலேட்டடா இருக்க மாட்டாங்கன்னு கிடையாது, அந்த சப்ஜெக்ட் காரவங்களே இருக்கலாம். ஆனா அவங்க விளம்பரத்துக்காகவோ வியாபார நோக்கத்துக்காகவோ ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி சொல்லல, அவங்க இந்த விஷயத்த செஞ்சு அவங்களுக்கு தேவையான ஆதாயத்தை இதுல மூலமா அடைஞ்சுக்குவாங்க. நான் பல என்னோட டாக்டர் ஃப்ரெண்ட்ஸை பாக்கலாம் சொல்லுவேன், நீங்க எல்லாரும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு யூடியூப்ங்கிறது ஒரு நல்ல ஒரு ஊடகம். ஆனா அந்த யூடியூப்ல இன்னைக்கு மருத்துவத்தை பத்தி பேசுற முக்காவாசி பேர் வந்து மருத்துவத்துக்கு சம்மந்தமே இல்லாதவங்களா இருக்காங்க. சோ அவங்க சொல்றதான் வந்து இன்னைக்கு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. நம்ம சமூகம் வந்து எதை கேக்குதோ அதை தான் நம்புவோம். உங்களோட அமைதி அவங்களோட வார்த்தைகளை நம்பரும் நம்பும்படியாக்குது. சோ நீங்க அமைதியா இருக்காதீங்க. அதாவது ஆங்கிலத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, த சைலன்ஸ் ஆஃப் த குட் பீப்புள் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் த ஆக்ஷன் ஆஃப் பேட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல இதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற மக்கள் இதுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இதற்கான வீடியோக்களை பதிவிடாம இருக்கிறதே வந்து நான் ஒரு தப்பா தான் சொல்லுவேன். பல நல்ல விதமா பேசக்கூடிய தன்மையுடையவர்களை வந்து நான் யூடியூப் ஆரம்பிக்க சொல்லி சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எப்போதுமே உலகத்துல வந்து நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு போராட்டம் இருக்கும், அதுல நல்லவங்க ஜெயிக்கணும். அடுத்து இந்த பரப்புறவங்களே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏன் அவங்க ரொம்ப சௌரியமா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு வியாதி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அறிவியல நம்புற மருத்துவர்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா அவர்கிட்ட அந்த ட்ரீட்மெண்ட் தப்பாயிருச்சு அப்படின்னா அவரை உடனே வந்து அவரை அடிக்கிறது, அவர் ஹாஸ்பிட்டல் உடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஆனா இதுவே வந்து ஒரு சூடோ சயின்ஸ் பிராக்டிஸ் பண்ற ஒருத்தவர்கிட்ட ஒரு வியாதிக்காக போயிருந்தாங்க அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு தப்பு நடந்து உயிரே போயிருந்தா கூட மக்கள் யாரும் எந்த விதமான நெகட்டிவ் விஷயங்களை செய்யறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பிக்கை சார்ந்தது. அதே மாதிரியே வந்து அவங்கள்ட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணும் இருக்காது. சோ சூடோ சயின்ஸ் பரப்புறவங்க தைரியமா பரப்பிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது காரணமான பரப்புறவங்க ஏன் இதை செய்யறாங்கன்னா ஒரு வியாபார நோக்கத்துக்காகவோ விளம்பர நோக்கத்துக்காகவோ இதை செய்யறாங்க. அதுல அவங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த அவங்க செய்யற தப்புக்கான தண்டனைகள் சரியா கிடைக்கிறது இல்லை அப்படிங்கறதுனாலதான். மூணாவது சோசியல் மீடியா. ஏன் இந்த சோசியல் மீடியா சூடோ சயின்ஸ் விஷயங்களை அதிகமா ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது உண்மை அப்படிங்கறத கொண்டு வர்றது அவங்களோட நோக்கம் கிடையாது, அவங்களோட கடமையும் கிடையாது. அவங்க தலையாய கடமையா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை நமக்கு முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கணும். நமக்கு யாராவது நாம பண்ற விஷயத்த யாராவது நல்லதுன்னு சொல்லுவானா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனால நாம என்ன பண்றோம் அப்படின்னா நாம விரும்புற உலகத்தை தான் சோசியல் மீடியா நமக்கு படைக்கும். உண்மையான உலகம் என்னங்கிறது நம்மள்ட்ட இருந்து மறைச்சிரும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேஸ்புக்கோட கோட்டை என்னன்னு பாத்தீங்கன்னா த வேர்ல்ட் யூ லைக் அப்படின்னு இருக்கும். இட் இஸ் நாட் த விர்ச்சுவல் வேர்ல்ட் யூ லைக் தான் அவங்க கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான ஒரு நிழல் உலகத்தை தான் நமக்கு கொடுக்க நினைக்கிறாங்களே ஒழிய உண்மையான உலகம் என்னங்கிறது பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட தலையாய கடமையா எடுத்துக்கிறதே கிடையாது. அந்த சோசியல் மீடியாவை அதிகமா மக்கள் விரும்பி பாக்குறாங்க. அதுலதான் அவங்களுக்கு நேரத்தை அதிகம் செலவு பண்றாங்க. அப்ப அதிக நேரத்தை அதுல செலவு பண்ணல அந்த அப்ளிகேஷன், அதாவது அது பேஸ்புக்கா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் இல்ல எந்த மாதிரியான ஒரு சோசியல் மீடியாவா இருந்தாலும் இதை ப்ரமோட் பண்ணலதான் அவங்களுக்கு ஆடியன்ஸ் அதிகமாகறாங்க. அதனால அவங்களும் இதை செய்யறாங்க. சோ மூணாவது காரணமா நம்ம சொன்னது சோசியல் மீடியா. அவங்க ஒரு நிழல் உலகத்தை தான் நமக்கு கொடுக்குறாங்க. அவங்க நிழல் உலகத்தை கொடுக்கல மக்கள் எதை அதிகம் விரும்பி பாக்குறாங்களோ அதை தான் அவங்க நம்ம முன்னாடி நிறுத்துவாங்க. இப்போ இந்த சூடோ சயின்ஸ் வளர்றதுக்கு மூணாவது காரணமானது இந்த சோசியல் மீடியா. நாலாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நான் ஏமாறுற நாம தான். நம்மளோட சைக்காலஜி எப்படி இருக்கு அப்படின்னா நாம சொல்ற ஒரு விஷயத்த யாராவது ஒரு ஆள் உண்மைன்னு சொல்லுவாங்களா, நல்லதுன்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நாமளும் எதிர்பார்க்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம தேங்காய் சட்னி சாப்பிடல எல்லாருக்குமே பிடிக்கும். யாராவது தேங்காய் சட்னி சாப்பிட்டா
உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களான்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்க இருக்க உண்மையை நம்ம கண்டறியறதே கிடையாது. அறிவியல் அப்படிங்கிறது நமக்கு தேவையான விஷயத்துக்கு தேவையான ஆதாரத்தை தேடும். ஆனா சூடோ சயின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு விடையை வச்சுக்கிட்டு அதற்கான ஆதாரத்தை நம்ம தேடிட்டு இருப்போம். பல நேரங்களில் நாமளும் நம்மளோட பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் சீப்பான சொல்யூஷனா தேடுறதுனால நாம வந்து இந்த மாதிரியான பொய்யான பிரச்சாரத்திற்கு நாமளும் நம்ப வேண்டிய கட்டாயத்துக்கு போறோம். உதாரணத்துக்கு நம்மளோட மெடிக்கல்ல ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் புக்ல சூடு குளிர்ச்சின்னு ஒரு விஷயமே கிடையாது. ஆனா மக்கள் அதை ரொம்ப ஆழமா நம்புவாங்க. அதை எதிர்த்து யாரும் எதுவும் சொல்லாதீங்க. சோ சூடுங்கிற ஃபுட் எல்லாம் என்னென்ன குளிர்ச்சிங்கிற ஃபுட் எல்லாம் என்னென்னங்கிற நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு இப்ப இந்த ஒரு டயத்துல இந்த உணவை நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நோய்க்கு அவங்க எதை ரிலேட் பண்றாங்கிறத பார்த்து அதுல இருந்து இருக்கிற உணவை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் அறிவியல். ஆனா நாம இந்த மாதிரியான விஷயங்களை நம்ப இல்ல சீப்பர் சொல்யூஷனை தேடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சீப்பர் சொல்யூஷனை தேடல நம்மளோட அடிப்படை ரேஷனலிசம்னு சொல்லுவாங்க. பகுத்தறிவை இழந்துட்டு நம்ம முடிவுகளை எடுக்கிறோம், பல விஷயங்களை நம்புறோம். இதோட உச்சகட்டத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா வீட்லயே டெலிவரி கண்டக்ட் பண்றது. அந்த டெலிவரி கண்டக்ட் பண்ணல அவங்க வந்து பேரே நஞ்சுன்னு வச்சிருக்காங்க. பிளாசண்டாக்கு இன்னொரு பேரு நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நஞ்சை வந்து எடுக்காம வயிற்றுக்குள்ள உள்ளரே வச்சு அந்த மாதிரி ஒரு தப்பான பிராக்டிஸ் பண்ணி பல உயிர்கள் இழந்தாங்க. சோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நாம எல்லாருமே அடிமையாகிறோம். சோ நான் சொன்னது நாலே நாலு காரணம் தான். அடிப்படையில அறிவியல் அப்படிங்கறதே முழுமையானது கிடையாது. அதால முழுசா எல்லா வியாதிகளையும் குணமாக்க முடியாது அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும். ரெண்டாவது, இதை பரப்புறவங்க ஏதோ ஒரு வியாபார நோக்கத்துக்காகவோ அல்லது ஒரு விளம்பரத்துக்காகவோ இதை செய்வாங்க. மூணாவது, சோசியல் மீடியா நமக்கு விரும்பின உலகத்தை தான் கொடுக்கணும்னு நினைக்குமே ஒழிய நமக்கு உண்மையான உலகம் எது அப்படிங்கறத நம்ம முன்னாடி வந்து நிறுத்தாது. நாலாவது, இதுக்கு காரணம் நாம தான். நாம நமக்கு ரொம்ப லைஃப்ல காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ஈஸியான சொல்யூஷனை தேடிக்கிட்டே இருக்கோம். அதை யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே நம்ம நம்புறது. நம்மளோட லாஜிக்கல் மைண்டையும் நம்மளோட பகுத்தறிவையும் இழந்துட்டு நம்ம செயல்படுறதுனாலதான் இந்த சூடோ சயின்ஸ் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற காலகட்டத்திலையும் இந்த அறிவியல் நவீன காலகட்டத்திலையும் அதிகமா இருக்குது. பொய்ய பல மாதிரி சொல்லலாம், ஆனா உண்மை என்னைக்குமே ஒண்ணுதான் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சூடோ சயின்ஸ் எனப்படும் போலி அறிவியல் இருந்து நம்ம எல்லாருமே தப்பிக்கலாம். அறிவியல் ஆதாரத்தின் அடிப்படையில செயல்படும். ஆதாரத்தை நோக்கி எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் சொல்லுவாங்க. லாஜிக்கலா அப்ளை பண்ணி நாம எல்லாரும் நம்மளோட முன்னோர்கள் எப்படி ஆழமா யோசிச்சு அறிவியலாளர்களா செயல்பட்டாங்களோ அதே அறிவோட நாமளும் செயல்படணும். நம்மளோட சமுதாயமும் இன்னும் ஒரு 50-100 வருடங்களுக்கு கழிச்சு பார்க்கல அறிவியல் முன்னோடிகளா இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும்னா சூடு அறிவியல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அறிவியலோட இனிமையை தேடுவோம், இனிப்ப சுவைப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.